நம்ம காமெடி நடிகர் கூல் சுரேஷை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிம்புவின் தீவிர நண்பன், தீவிர ரசிகர். இப்போது எந்த தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த தியேட்டர் வாசலில் போய் அந்த படத்தை பாராட்டுறங்கிற பேரில் முதல்ல அவர் ஆரம்பிக்கிறதே வெந்து தனிந்தது காடு, விருமன் கார்த்திக்கு ஓ போடு அப்படிங்கிற மாதிரியான வசனங்களை திரும்ப திரும்ப சொல்லுவார். ஸோ இப்போது இந்த வெந்து தனிந்தது காடை வந்து இந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணதில் கூல் சுரேஷுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதனாலேயே சிம்பு ரசிகர்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். இப்போது அந்த அன்பே இப்போ அவருக்கு ஆபத்தாக முடிஞ்சிருச்சு. என்னென்னா, இப்போது நேற்று வெந்து தனிந்தது காடு படத்தோட முதல் காட்சி, அதிகாலை ரசிகர் காட்சி வந்து கோயம்பேடு ரோகிணி தியேட்டரில் வந்து கோலாகலமாக பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. சிம்புவோட கட் அவுட்டுக்கு பாலபிச மற்ற எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கும்போது கூல் சுரேஷ் அவர்கள் அவருடைய விலை உயர்ந்த காரில் வந்து அங்கே வருகை தந்திருக்காரு. அவரை பார்த்து உற்சாகமான சிம்பு ரசிகர்கள் உடனே அவருடைய கார் மேலே ஏறி அவரை வரவேற்க ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் கார் கண்ணாடியே உடஞ்சிருச்சு. இதனால் ஆரம்பத்தில் டென்ஷனான கூல் சுரேஷ் அதுக்கப்புறம் ஒரு வழியாக சுதாரித்து, பரவாயில்ல என் கார் கண்ணாடி தான் உடஞ்சிது, ஆனால் என்னுடைய இதயம் உடையலை, அதுக்கு காரணம் சிம்பு ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள மீண்டும் வந்து உற்சாகப்படுத்தியிருக்காரு. ஸோ இந்த கூல் சுரேஷோட கூலான தன்மையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கான்பாஸ் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையாக தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.